வணக்கம். திரு திரவியம் அவர்கள் வந்து நம்ம கூட இருக்காங்க இன்றைக்கி. அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன விபத்துனால வந்துட்டு அவருக்கு வந்து கையில் வந்து எலும்பு முறிவாயிடுச்சு. அது சுத்தமாகவே முறிஞ்சு அப்படியே மேலே ஏறிச்சு. இப்போ அவருக்கு வந்து நாம் வந்து ஒரு 4 கட்டு போட்டோம். அவருக்கு முதல்ல எப்படி இருந்துச்சு, இப்போ அவருக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர்கிட்ட நம்ம வந்து கேட்போம். எனக்கு ஒன்றும் இல்லையா, நான் 12 வயசில் வண்டி ஓட்ட ஆரம்பித்தேன். நான் ஓட்ட ஆரம்பித்து எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு ஆக்சிடெண்ட்டு. எனக்கு வந்து எனக்கு கை சுத்தமாக உடஞ்சிருச்சு. உடஞ்சி வந்து பூரா வீட்டில் எல்லாம் அக்கா தங்கச்சி பாப்பா வீட்டுக்காரர் எல்லாமே வந்து சேஜிக்கு போகலாம், எஸ்எஸ் போகலாம் அங்கிட்டுங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டாங்க. அப்புறம் அவங்க வந்து அப்புறம் பலபடியும் எங்கனாக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு சொல்லவும் சரி வா போகலான்னு சொல்லிட்டு வந்தேன். நான் 4 கட்டு போட்டிருக்கேன், இதான் நல்லாயிருக்கு. ஒரு வாரமாக நான் வண்டி ஓட்டிக்கிட்டு தான் இருக்கேன். என்னை பொறுத்தளவு நல்லாயிருக்குந்தா. எனக்கு 2வது வந்தால் உள்ள காயங்கைய எல்லாமே பட்டிருக்கு. எனக்கு ஒடிஞ்சது வந்து இந்த இடத்துல வந்து சுத்தமாக ஒடிஞ்சிருச்சு. இப்போ இந்த எனக்கு எதுவுமே தெரில. நான் இப்போ தான் கட்டே அவுத்துருக்கேன். இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வலி இருக்கா இல்லையா? எதுவுமே கிடையாது. ரொம்ப அமுக்கணும், ரொம்ப அமுக்கணும். ரொம்ப அமுத்தினாலும் எதுவுமே கிடையாது. எனக்கு வந்து அந்த வலியே கிடையாது. எனக்கு அந்த கட்டு கட்டுனா அந்த கொஞ்சம் வீக்காக இருந்துச்சு. அது மட்டும் தான் இருக்குது. இந்த கட்டு இன்னைக்கு தான் அவுத்து கடைசி அவுத்து முடிச்சிருக்கேன். எனக்கு வந்து கண்டிப்பாக சரியானு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இப்போ இவருக்கு வந்து வழக்கமாகவே வந்து நம்ம 3 கட்டு கட்டுவோம். இப்போ முன்னாடி எல்லோரும் வந்து இந்த மூங்கில் பட்டை அதெல்லாம் வச்சு கட்டு கட்டிக்கிட்டு இருப்பாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து எதுவும் அந்த மாதிரி பெருசாக வச்சு கட்டுறதில்ல. அப்படி எதுவும் வச்சு கட்டாமே வந்து சிறப்பாகவே கட்டிடுவோம். ஏன்னா அந்த பாரம்பரிய வர்மா எண்ணெய் கட்டு அப்படின்னு சொல்லி இந்த கட்டுக்கு பேர். இப்போ அவங்க வந்து எக்ஸ்ரே எடுத்துருக்குறாங்க. எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வந்தாங்க. நம்ம வந்து எக்ஸ்ரேலாம் கேட்க மாட்டோம் வழக்கமாகவே. ஏன்னா நம்முடைய அனுபவத்துப்படி வந்து நம்ம கட்டு கட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து இவருக்கு வந்துட்டு அறுவை சிகிச்சைக்கு போகலான்னு சொல்லி சொந்தக்காரவங்க சொல்லியிருந்தாலும் கூட அங்கெல்லாம் போயிட்டும் வந்திருக்காங்க. போயிட்டு வந்தாலும் வந்து கட்டாயமாக வந்து ஒரு பெரிய பொருட்செலவு ஏற்படும் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. அது ஒரு விஷயம். 2வது பார்த்திங்கனாக்கும் இப்போ அறுவை சிகிச்சை அப்படின்னு போகும்போது உங்களுக்கு வந்து பிளேட் வச்சு அதை வந்து பண்ணுவாங்க. திரும்பவும் அந்த பிளேட்டை வந்து எடுக்கணும் அப்படிங்கிறது இன்னொரு காரணமாக இருக்குது. அப்போ 2 முறை வந்து அறுவை சிகிச்சை அப்படின்றது பண்ண வேண்டியது. அந்த வகையில் வந்து நம்மக்கிட்ட திரும்ப மருத்துவமனைக்கெலாம் போயிட்டு திரும்ப வந்தாங்க. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாதாரணமான விஷயந்தான். இதை வந்து ஒன்று சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கட்டு கட்டினோம். இப்போ வந்து அவருக்கு 4 கட்டு கட்டியிருந்தோம். இதுவே போதுமானது அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ நீங்கள் எத்தனை நாள் வந்து வண்டி ஓட்டினீங்க, ஓட்டிக்கிட்டு இருந்திருக்கீங்க? நான் 10 நாள் ஓட்டிக்கிட்டுருக்கேன். இப்போ அவருக்கு நம்ம வந்து கட்டி கட்டியே வந்து ஒரு 15 நாள் தான் ஆகுது. நம்ம வழக்கமாகவே ஒரு முதல் 1 கட்டு கட்டிட்டோம் அப்படின்னாலே ஒரு 24 மணி நேரம் வரைக்கும் ஒரு சிலருக்கு வலிக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 மணி நேரம் வந்து கடுமையாக வலிக்கும். அந்த வலிக்கிறது எதுக்காக அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வர்ம புள்ளிகளை மையப்படுத்தி அந்த வர்மா பாரம்பரிய எண்ணெய் கட்டு அப்படிங்கிறத போடுறோம். அந்த வர்ம புள்ளிகள் தூண்டப்படும். நல்லா இறுக்கமாக வந்து கட்டு கட்டும்போது அந்த வர்ம புள்ளிகள் தூண்டப்படுறதுனால அந்த இடத்துல வந்து பிளட் சர்க்குலேஷன், இரத்த ஓட்டம் வந்து அங்கே வந்து அதிகமாக இருக்கும். அந்த இரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கிறது சிலருக்கு வந்து கடுமையாக வலிக்கிற மாதிரி இருக்கும். அதன் பிறகு வந்துட்டு அந்த இடத்துல வலியே இருக்காது. உங்களுக்கு கட்டு கட்டி முதல் நாள் ஆச்சு, அந்த முதல் நாள் மட்டும் வலி இருந்துச்சா இல்லை அடுத்த நாள் வலி இருந்துச்சா? எத்தனை அடுத்த நாள் மதியானம் வரைக்கும் வலி இருந்துச்சு எனக்கு. அடுத்த நாள் மதியானம் சாயந்தரத்து வரைக்கும் ஒரு 5 மணி வரைக்கும் எனக்கு வலி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நாள் நான் வந்து நான் காலைல ஒரு 7:30 கட்டினேன். கட்டிட்டு போயிட்டு வேணும். ஏன்னா எனக்கு வந்து லேஸ் வச உடைய சுத்தமாக உடஞ்சது. அது வீட்டில் எல்லாமே வந்து ஆஸ்பத்திரி போகணும்னு சொல்லிட்டு தான் மல்லு கட்டிகிட்டு கிடக்குமோ இல்லைல்லாம் போய் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாம் பயலுக எல்லாம் கூட்டி கொண்டு வந்து இங்கே விட்டது. நான் நல்லா இருக்கும் இது எனக்கு உண்மையில நல்லாயிருக்கு. எனக்கு அந்த கட்டு கட்டின வீக்காக இருந்துச்சு, அவ்வளோதான். அது ஒன்று தான் இருந்துச்சு எனக்கு, வேறு எதுவுமே கிடையாது எனக்கு. அந்த ஃபஸ்ட்டு 1.5 நாள் வலி அவ்வளோதான். அதை தாங்குறவங்க மனுஷங்க தாங்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ அதுவே நமக்கு வந்து ஒரு விதத்தில் வந்து ஒரு சந்தோஷமான விஷயம்தான். நம்ம வந்து நீங்கள் போய் உடனே வேலை செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்லலை. இருந்தாலும் நாம் போட்ட கட்டு வந்துட்டு அவருக்கு அந்தளவுக்கு பலமாக இருந்திருக்கு. அதனால் சரி நம்ம வேலை செய்யலாம் அப்படின்ட்டு அவர் வந்து ஒரு 5 நாள் இடைவெளி விட்டுருக்காரு. திரும்ப வந்து வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டார் பழையபடி. உங்களுக்கு டிராக்டர் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், மேடு பள்ளங்கள் போய் போகக்கூடிய ஒரு வண்டி. அந்த வண்டியிலே வந்து இந்த கையையும் வச்சுக்கிட்டு அவர் வந்து முதல் கட்டு கட்டி முடிச்சு 2வது கட்டுக்கு வந்தோடனே அவர் வந்து எனக்கு வலி அப்பயே குறைஞ்சிச்சு. நான் அதனால ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். வீக்க இருந்துச்சு வந்தா அந்த அவ்வளவுதான். எனக்கு எதுங்க உடஞ்ச இந்த இடத்துல உடஞ்ச இடத்துல இப்போ வீக்கமும் இல்லை கிடையாது. இப்போ அது வந்து என்னன்னா அந்த மாதிரி வந்து நம்ம வந்துட்டு ஒரு 4-5 நாள்லேயே வந்து ரொம்ப சிறப்பாயிரும். நிறைய பேர்த்துக்கு நாம் கட்டு கட்டிக்கிருந்தாலும் ஒரு சிலர் முன் வந்து
இந்த மாதிரி பதிவுகளை கொடுக்கறது மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இதெல்லாம் வந்து டாப் கிளச்சுக்கினது ஏதோ கை வெளில வரும்னு நான் உயிரோடு வந்துட்டேன். நான் கை உள்ளே இருந்துச்சுன்னா தண்ணிக்குல தூக்கி விட்டேன். நான் மகத்தி மரம் எடுத்துட்டு போய் ஊற போடுறதுக்கு கண்டிப்பாக கட்டலாம், நம்பி கட்டலாம். வலி ரெண்டு நாள் ஒன்றரை நாள் அனுபவிக்கணும். இப்போ என்றைக்குமே அடிபட்ட காயம் வந்து நமக்கு வந்து வலி இல்லாமல் இருக்காது. நம்ம வந்து கண்டிப்பாக அனுபவிச்சுதான். இது வந்து ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. டிரைவர்களுக்கு வந்து அது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது அது அவங்களுக்கு. இல்லை நிச்சயமாக வந்துட்டு இந்த மாதிரி நாம் வந்து எதுக்காக இருந்தாலும் அதிகபட்சம் ஒரு நாலு முறை தான் நம்ம வந்து கட்டு போடுவோம். ஒரு சிலருக்கு மட்டும்தான் நாலாவது முறை கட்டு போடுவோம். இல்லைனாக்கா வழக்கமாக மூணு கட்டு மட்டும்தான் நம்ம போடுவோம். இதுவே வந்து தண்டு வடத்தில் ஏற்படக்கூடிய முறிவுகள் அந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா நம்ம கட்டையை போடுறது கிடையாது. அதை வந்து வர்ம தடவல் முறையில் மூலியமாக வந்துட்டு நாம் வந்து 100% அவங்களுக்கு வந்து சரி பண்ணி கொடுத்துருவோம். அப்படியே வத்து. ஆமாம், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து சுத்தமாகவே வத்திருச்சு. அப்படியே வத்துது எனக்கு. இப்போ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து அவருடைய கைகள் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி தான். யோகம் விலாகர்ஸ் பார்த்துருக்கோம் எல்லாருக்கும் இந்த பாஷாவோட வணக்கம். ஸோ நம்ம கூட உட்காந்துருக்கிறது யாரும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. சார் வணக்கம். வணக்கம் சார். சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு சிறந்த முறையில் வந்துட்டு இந்த மூட்டு தேய்மானமாகட்டும் முடக்கு வாதமாகட்டும் பக்கவாதமாகட்டும் ஸோ இது எல்லாத்துக்குமே வந்துட்டு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வரீங்க. இப்போ யாராவது ஒருத்தங்க டூ வீலர் போயிட்டுருக்காங்க, ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட், கீழே விழுந்து கை உடஞ்சிச்சு கால் உடஞ்சிச்சுன்றாங்க. ஸோ அந்த எலும்பு உடஞ்சதா, ஸோ நேராக அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் உள்ள பிளேட் வச்சு சர்ஜரி பண்ணுறாங்க. அதை வந்து ஒரு பெரிய கட்டு போட்டு கொஞ்ச நாளைக்கு எப்படியே இருக்கட்டும் சரியாயிடும்ன்றாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய மருத்துவம் நீங்கள் அதை எப்படி சரி பண்ணுவீங்க? இப்போ வந்து எலும்பு முறிவு அப்படின்றது வந்துட்டு அதிகமாகிட்டே இருக்குது. ஒன்று, எலும்பு முறிவு மருத்துவமனை அதிகமாகிடுச்சு, அதனால் அடிக்கடி எலும்பு முறிவு ஏற்படுதா அப்படிங்கிறத இப்போ கேள்வியை கேட்க வேண்டியிருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா முந்தைய காலங்கள்லாம் வந்து எலும்பு வந்து பலமாக இருக்கும், ஒரு சில இடங்களில் மட்டும்தான் பிரச்சனையாக இருக்கும். அப்படியே ஏதாவது ஏற்பட்டால் கிராக் ஆகிடுச்சு அப்படின்றத கேள்விப்படுவீங்க. ஆனால் இப்போ வந்து நொறுங்கிடுது, அள்ளிக்கிட்டு போகிற மாதிரி ஆயிடுது. அப்போ வந்துட்டு ஒவ்வொருவருமே வந்து இந்த எலும்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மறந்துடுறாங்க. இப்போ வந்து ஆசையே துன்பத்திற்கு காரணம் புத்தர் சொல்லியிருக்கார். அப்போ வந்து இப்போ குறிப்பாக வளர்ப்பு கோழிகள், வளர்ப்பு ஆடுகள், வளர்ப்பு பன்றிகள் இந்த மாதிரி வந்துட்டு நிறையா இருக்குது. வளர்க்கப்பட்டு கறி அசைவத்துக்காக வளர்க்கப்படக்கூடியது, இயல்பாக வளர்க்கப்படக்கூடியது பாரம்பரிய முறைப்படி இருக்கிறது வந்து மாத கணக்கில் ஆகும், 6 மாதம் 7 மாதம் 1 வருஷம் இந்த மாதிரி ஆகும். ஆனால் அந்த வளர்ப்புக்காக பயன்படுத்தக்கூடியது உங்களுக்கு பார்த்திங்கன்னாக்கா 25 நாள் 40 நாள் 50 நாள் அதுக்குள்ளேருந்து வளர்ந்து முடிச்சிடும். அதுக்குள்ளேயே 100 கிலோ 150 கிலோ வந்துடுறது இருக்குது, அதுக்குள்ளே வந்துட்டு 2.5 கிலோ வளர்றது இருக்குது, அதுக்குள்ளே வந்து 35-40 கிலோ வளர்றது இருக்குது, அதுக்குள்ளே வெட்டி வாயில் உள்ள. ஆமாம். அப்போ இதெல்லாம் போடும்போது என்னன்னா அந்த மிக குறுகிய காலத்தில் வளரக்கூடிய அந்த உயிர்களை சாப்பிடும்போது நம்முடைய எலும்புகள் மிகவும் பலவீனம் அடைஞ்சிருது. அதே போல் வந்துட்டு எல்லாம் வந்துட்டு இப்போது மாவு பொருள்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இப்போ பேக்கரி கடைகளாகட்டும் மித்த உணவகங்களாகட்டும் எல்லாமே வந்து மாவு பொருட்களை தான் வந்து அதிகமாக வந்து கொடுக்குறாங்க. அதே போல் நாம் சாப்பிடக்கூடிய தின்பண்டங்கள், ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே மாவு சத்து உள்ள பொருட்களாக தான் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ வந்துட்டு கால்சியம் அதிகமாக உள்ள பொருட்களையோ அல்லது இரும்பு சத்து அதிகமாக உள்ள பொருட்களையோ வந்து சாப்பிட்றது மிக மிக கம்மியாக இருக்குது. அப்போ பாரம்பரிய உணவுகளை சாப்பிட்றத வந்து தவிர்த்துட்டு கண்டதையும் வந்து புதுசு புதுசாக வருது, ஃபாரின்லேருந்து ஏதோ ஒன்று வருது, ஃபாரின் நேமில் ஏதோ ஒன்று ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து அதில் இருந்து வாங்கி சாப்பிடக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ அந்நிய மோகம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இதுதான் வந்துட்டு எலும்புகள் பலவீனம் அடைகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது, மிக முக்கிய காரணமாக இருக்குன்னு கூட சொல்லலாம். அதையும் தாண்டி உங்களுக்கு வந்து நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் வந்து எலும்புக்கு வந்து பலத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று. இப்போ இந்த பாரம்பரிய எண்ணெய்களை வந்து மக்கள் ஆட்டி பயன்படுத்தாததும் மற்றொரு காரணமாக இருக்குது. இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எலும்பு முறிவுகள் சர்வசாதாரணமாக நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நம்மகிட்ட கூட வந்து போன மாதம் ஒருத்தர் வந்து 75 வயசுக்கு 70 வயசுக்கு மேலே உள்ள ஒரு நபர் வந்து தொடை எலும்பு உடஞ்சிருச்சு.
அப்புறம் வந்துட்டு அவங்கெல்லாம் வந்து சரி சர்ஜரி கொண்டுட்டு போகலாமா அப்படின்னு நினைக்கும் போது சரி நம்ம வந்து அவங்க குடும்பத்தில் இன்னொருத்தருக்கு வந்து காலில் வந்து நம்ம எலும்பு முறிவு ஏற்பட்டுருச்சு. அவர் போய் ஸ்கேன் மட்டும் எடுத்துட்டு வந்தார். அவருக்கு நாம் முதல் கட்டு போட்டோம், நல்லா இருந்தார். திரும்ப ரெண்டாவது கட்டு போட்டு விட்டோம், உழுத நிலத்தில் போய் மிதிச்சிருக்காரு, திரும்ப கால் வீங்கிச்சு. திரும்ப மூணாவது கட்டு போட்டு விட்டோம். இந்த மாதிரிலாம் போய் நடக்கக்கூடாது, அடுத்த ஒரு 15-20 நாளைக்கு வந்து காலை பாதுகாப்பாக வச்சுக்கணும்னு நல்லாயிட்டார். அப்போ அவருடைய சொந்தக்காருக்கு தான் அந்த மாதிரி நடந்துச்சு, தொடை எலும்பு உடஞ்சி போச்சு, வரப்பில் கீழே விழுந்துட்டார் பொழுது. அப்போ திரும்ப அவருக்கு வந்து சரி இங்கே போய் கட்டு போட்டால் நல்லாயிரும்னு வந்தாங்க. அவங்களுக்கு நாம் வந்து அந்த தொடை எலும்புக்கான கட்டு போட்டு விட்டோம். அவர் இப்போ ரெடி ஆகிட்டார், லேசாக கொச்சி வச்சு நடந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வீட்டுக்கு போயிட்டார். இப்போ அடுத்து இப்போ நமக்கு வந்துட்டு இப்போ போன வாரம் ஒருத்தருக்கு வந்துட்டு ஒரு பையனுக்கு வந்து அதே மாதிரி கை வந்து உடஞ்சிருச்சு, துண்டாகவே போயிடுச்சு. இந்த மணிக்கட்டுக்கு இப்போ இந்த மாதிரி அவர் வந்து டிராக்டர் ஓடிக்கிட்டு இருக்கும்போது அது அப்செட் ஆகிடுச்சு. அப்போ அந்த மாதிரி ஆகும்போது இரும்பு வந்து அவர் கையில் அடிச்சிருச்சு, அடிக்கும்போது துண்டாகவே போயிடுச்சு. எலும்பு உடஞ்சிருச்சு. ஆமாம், அந்த மாதிரி ஆயிடுச்சு, கடுமையை வீங்கிச்சு, ஏறிக்குச்சு. அப்போ அதை திரும்ப வந்து நம்மக்கிட்ட வந்தாங்க, போய் அப்புறம் ஸ்கேன் பண்ணிட்டு வரதா இருந்தால் வாங்கி வந்துடுங்க, இல்லைன்னா கட்டு கட்டிடலாம்னு சொன்னேன். இல்லை இல்லை நீங்கள் கட்டு கட்டிடுவீங்க, அது நல்லாயிரும் நம்புகிறோம் அப்படின்னாங்க. செஞ்சு சொல்லி கட்டை போட்டு விட்டோம். இப்போ ரெண்டு கட்டு முடிஞ்சிருச்சு, இப்போ அவருக்கு மூணாவது கட்டு போட போகிறோம். இப்போ அவர் வந்து வழியெல்லாம் குறைஞ்சிருச்சு, ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காப்புல. இந்த மாதிரி வந்து எலும்பு முறிவுகள் துண்டாக உடஞ்சிட்டாலும் தனியாக போயிடுச்சுனாக்கும் எடுத்து வச்செல்லாம் கட்ட முடியாது. மித்தபடி எலும்பு உடஞ்சி போச்சு, துண்டாகவே உடஞ்சிச்சு, தொங்குது, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னாக்கும் பாரம்பரிய எலும்பு முறிவு எண்ணெய் கட்டு போடுறோம் நம்ம. அந்த எண்ணெய் கட்டு இப்போ மாவு கட்டை விடவும் மிகவும் பலம் வாய்ந்தது, வர்ம புள்ளிகளை தூண்டக்கூடியது. பாரம்பரிய எலும்பு முறிவு எண்ணெய் கட்டுன்னு சொல்கிறோம், பாரம்பரிய வர்மா எலும்பு முறிவு எண்ணெய் கட்டுன்னு சொல்கிறோம். அப்போ இந்த எண்ணெய் கட்டு வந்து இப்போ சமீப காலமாக பிரபலம் அடைஞ்சிட்டு வந்துட்டுருக்கு. அந்த எலும்பு முறிவு எண்ணெய் கட்டு நாம் போட்டுக்கிட்டு இருக்கோம், அது மிகவும் சிறப்பாகவே இருக்குது. அதிகபட்சமாக மூணு கட்டு தான் போடுறோம், எவ்வளவு பாதிப்பு இருந்தாலும் அந்த மூணு கட்டில் பெரும்பாலும் சரியாயிடும். கொட்டாச்சியே தனியாக போனவர் கூட வந்து முழங்கால் மூட்டு கொட்டாச்சியே மேலே வந்து நிற்க நின்ன ஒரு பையனுக்கு கூட வந்து நம்ம கட்டு போட்டிருக்கோம், ஒட்டிக்கிச்சு. அந்த கொட்டாச்சி இது பண்ணுறதுனால விலகி நின்னதுனால அடிக்கடி ஸ்லிப் ஆகும் கால், இப்போ அது நல்லாயிருக்கு. அந்த மாதிரி வந்து மாற்று இடத்துக்கு போயிட்டால் கூட அதை எடுத்து வச்சு திரும்ப கட்டு போட்டோம்னாக்கா அந்த பழுதை வந்து நீக்கி நம்ம வந்து சரி பண்ணி கொடுத்துடலாம், மீண்டும் இயல்பான நிலையில் வந்து அவங்க இருக்கலாம். இப்போ வந்து அந்த மூணு கட்டு போடுவோம் அப்படின்னு சொன்னீங்க, எத்தனை நாளைக்கு ஒரு தடவை அந்த மூணு கட்டு போடுவீங்க? இந்த கட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வழக்கமாக ஒரு 3-5 நாள் இடைவெளியில் கட்டலாம். வெளியூர்லேருந்து இப்போ வர்றாங்க அப்படின்னா, ரொம்ப தூரத்துலேருந்து வர்றாங்கன்னா ஒரு சிலருக்கு ஒரே கட்டு கூட போதும்னு சொல்லியிருக்கேன். இப்போ பரமக்குடியெல்லாம் ஒரு அம்மா வந்துட்டு அவங்களுக்கு ஏற்கனவே வந்து ரெண்டு கட்டு போட்டிருக்காங்க, அவங்களுக்கு செட் ஆகலை, அப்போ திரும்ப நான் போய் ஒரே கட்டு தான் போட்டு விட்டு வந்தேன், நான் ஒரு தடவை தான் வருவேன், அதுக்கு மேலே எனக்கு வரதுக்கான நேரம்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொன்னாங்க, போட்டுவிட்டு வந்தோம். ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, அது மாதிரி போட்டோம். திரும்ப வந்து ஒரு பையன் வந்துட்டு வெளியூர், அப்போ வாரத்தில் ஒரு நாளைக்கு வந்தால் போதும்னு சொல்லிட்டேன். அதே பரமக்குடி சைடு தான் வந்தாப்புல அந்த முழங்கால் கொட்டாச்சி விலகிடுச்சுன்னு சொன்னுமே அந்த பையன். இப்போ வந்து அவருக்கு வந்து தூரம் அதிகமாக இருக்கனால வாரத்தில் ஒரு நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். இங்கே பக்கத்தில் அருகாமையில் இருந்தாங்கன்னாக்க ஒரு 4 நாளைக்கு ஒரு கட்டு, அப்படி போட்டோம்னாக்க 3 கட்டு, அதிகபட்சமாக வந்து ஒரு 1.5 வாரம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ளே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு பாதுகாப்பாக வச்சுக்கணும், பாதுகாப்பாக வச்சுக்கிட்டாங்கன்னா போதுமானது, பெருசாக ஒன்றும் தேவைப்படாது. பிளேட் வச்சு ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய நிலை வராது. ஒன்று மிகுந்த பொருட்செலவு, ரெண்டாவது அதை வந்து மீண்டும் எடுக்கணும், திரும்ப செகண்ட் டைம் ஆப்ரேஷன் பண்ணி அதை எடுக்கணும், இரட்டை செலவு, அதிலிருந்து அவங்க தங்களை வந்து காத்துக்க முடியும். சூப்பர், இரட்டை செலவு. ஸோ இது வந்து இயற்கை செலவு, இயற்கை முறையில் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா அதுக்கு என்னவோ அதை நம்ம பண்ணி இயற்கை முறையில் பண்ணோம்னா அது ஒரு பர்மனண்ட்டானது. ஸோ இந்த செயற்கை மூலமா நம்ம வந்து பிளேட்டெல்லாம் வச்சு பண்ணோம்னா அது மறுபடியும் சர்ஜரி பண்ணி பிளேட்டை வெளியே எடுத்து மறுபடியும் சர்ஜரி பண்ணி, எனக்கு சொல்லும் போதே பயமாக இருக்குது. ஓகே சூப்பர் சார். ஸோ இந்த எலும்பு முறிவு ஏதாவது ஆச்சுன்னா ஸோ அதை வந்து எண்ணெய் கட்டு மூலிமா சரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சார் சொல்லியிருக்காரு.
ஸோ உங்களுக்கு ஏதாவது அந்த எலும்பு முறிவு பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சுனாலோ இல்லை ஆல்ரெடி பிரச்சனையில் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஆல்ரெடி எலும்பு உங்களுக்கு முறிஞ்சிருந்தாவோ கீழே டிஸ்பிளே நம்பர் ஓடிட்டுருக்கு, அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் சார்கிட்ட வந்து அந்த எண்ணெய் கட்டு அந்த கட்டை போட்டுட்டு நீங்கள் வந்து நல்ல அந்த எலும்பு முறிவு பிரச்சனை சரியாகி எப்பயும் போல் ஆரோக்கியமாக இருக்கணும். ரொம்ப நன்றி சார். நன்றி சார். இதே மாதிரி அடுத்து இன்னொரு பதிவில் வந்து உங்களை பார்க்குறது வரைக்கும் பாஷா நன்றி.